அமிர்ந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறேன். தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒரு நாளும் பிரியமானவர்களே, உங்களுடைய எதிரிகள் பகைஞர்கள் விழும்போது சந்தோஷப்படாதீங்க. உங்களை துக்கப்படுத்தியிருப்பாங்க, நன்மைக்கு பதிலாக தீமையை செஞ்சுருப்பாங்க. அந்நேரங்க நீங்கள் ஜெபிக்கும் போது ஒருவேளை கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கலாம். அந்த வார்த்தையின்படியே தேவன் செய்யும் பொழுது பகைஞர்கள் விழும்பொழுது அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடையாதபடி இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்களை நேசிக்கத்தக்கதாக, சத்துருக்கள் மறுபடியும் உயர்ந்து வரும்படி ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தாவீதுக்கு சவுலை கொள்ளுவதற்கு இரண்டு முறை சான்ஸ் கிடைச்சும் கூட தாவீது என்ன பண்ணலை, கொள்ளலை. ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் நம்முடைய வருங்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்டு போவோம் என்றான். அல்லேலூயா! இந்த வார்த்தையின்படி பாருங்க, தாவீதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறது போல் அவங்க மேலேயும் இருக்கிறார். அவர்களும் ஜீவனுள்ள தேவனை தேடுகிறவர்கள். அவரும் நம்முடைய சகோதரர். கர்த்தர் பார்க்கட்டும். ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்துவதற்கு, கொன்று போடுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவதற்காக தான் அந்த ஈட்டி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. இன்றைக்கும் கூட தேவ ஊழியர்களை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதீங்க. அவர்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. எதையோ நீங்கள் பார்த்துட்டு அது உண்மை, நம்ம நினைக்கிறது உண்மை என்று சொல்லி தொடர்ந்து ஒரு தவறான மனப்பான்மையில் ஒரு நாளும் இருக்காதீங்க. அப்போ ஊழியர்கள் மீது குற்றம் சுமத்துவது, அவர்களுடைய காரியங்களை குறித்து தவறாய் பின்னாடி போய் பேசுறது, இப்படி ஒரு இருளுக்குள்ளேயே உங்கள் பார்வை இருக்கும்னா தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய மனக்கண்கள் முழுவதுமாக இருள் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கு தேவ சமூகத்தில் போய் கேளுங்க, ஆண்டவரே, குற்றம் கண்டுபிடிக்கிற கண்கள் வேண்டாம், குற்றப்படுத்துகிற நாவுகள் எனக்கு வேண்டாம். அதற்கு பதிலாக ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணிருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஊழியர்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தர் பார்க்கட்டும். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நமக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ அதை பார்த்து ஓடுகிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம நம்முடைய வழிகளை நேராக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு குறை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிற ஊழியர்கள், உங்களுக்கு தெரியாதவங்க தேவ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிடுவாங்க, அவங்க ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் குறை கண்டுபிடித்து கற்களை வீசி கொண்டு இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் எப்படி அவர்கள் குறை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவது அரிதாகிவிடும். அவர்களுக்குள்ள கசப்பும் கோபமும் இருக்குமே அன்றி மன்னிக்கிற ஒரு இருதயம் வராது, அன்பு நிறைந்த ஒரு இருதயம் வராது. அதனால் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியை சுமக்கிற ஒருவர் மீதும் இன்றைக்கு எந்த ஒரு குற்றத்தையும் சுமக்காதபடி, அவர்களை எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்தாதபடி அவர்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் வருங்காலத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. தாவீதனுடைய இருதயத்தை கர்த்தரிங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களுடைய வாழ்வை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. சத்துருக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே.